எல்லாேருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங் இன்னும் யாரும் பர்த்டே வந்து செலிப்ரேட் டேல எல்லாருக்கும் பெரிய பர்த்டே விஷஸ் அது போக இன்றைக்கி சண்டே வேறு எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இந்த போர்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது டென்த்து லெவல்த்து டுவெல்த்து நாளைக்கு பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு நாள் கழிச்சு லெவல்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துக்கும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்லபடியாக வாங்க இது வந்து சும்மா தான் அதனால் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிங்க அப்படின்றத நம்ம சேனல் சார்வாக வந்து ஒரு பெரிய விஷஸ் வந்து பண்ணிக்கிறோம் சரி ஓகே இப்போ நம்ம கண்டுக்குள்ள பெரிய மூக்குத்தி அம்மன் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவரோட டைரக்ஷனில் தயாராகி முடிஞ்சிருக்க படம் தான் இந்த மூக்குத்தி அம்மன் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு என்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிற நேரத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து அந்த படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நயன்தாரா மேடம் வந்து நடிச்சிருக்காங்க நம்ம நயன்தாரா மேடம் பார்த்திங்கன்னா அம்மன் வேடத்தில் வந்து நடிக்கிறாங்க நயன்தாரா மேம்க்கு எப்படி வந்து இந்த அம்மன் கேட்டப் செட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிந்தாங்க அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆஃப் சைடு மட்டும் கொடுத்துருந்தனால ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் என்னடா ஆஃப் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்க அதனால் பூர்த்தி ஆகிற மாதிரி செகண்ட் லுக் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துச்சு அந்த செகண்ட் லுக் போஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நயன்தாரா மேம் இந்த படத்துக்காக ரொம்ப ஒர்க் அவுட் போட்டுருக்காங்கன்னா அதாவது சிக்கன் விக்கன் சாப்பிடாம அவங்க பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக முழுசாக விரதம் இருந்து இருந்திருக்காங்க அப்படின்றது இப்போ சூப்பராக தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காகவே அவங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோயிலுக்கு விக்னேஷ் சிவன் அண்டு நயன்தாரா மேம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான விரதத்துக்காக ஏகப்பட்ட கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அப்படியே சுற்றி ரவுண்ட்ஸு திருச்செந்தூர் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிருந்தாங்க அப்பப்போ வெளியான போய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களே வேறு லெவலில் வந்து ஆச்சு அப்படின்னு தான் அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த படத்துக்கு அவங்களோட ஒர்க்கை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி நம்ம நயன்தாரா மேம்க்கு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க கேரியரில் இந்த படம் பெஸ்ட் ஆஃப் படமாக இருக்கும் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு செகண்ட் லுக் போஸ்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த படத்துக்கான ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மே மாதம் மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகேவா இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி